வணக்கம் தோழர்களே. தோல்வி பயத்துல, நாற்காலி கிடுகிடுகிடுகிடுன்னு ஆடுற பயத்துல, எப்படியாவது ஜெயிக்கணுமேன்ற பதற்றத்துல மோடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வாங்குபட்டுக்கிறார். பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பொலையர் பொலையர்னு பொழக்க ஆரம்பிச்சாங்க மக்கள். நேத்து என்ன சிக்கிருக்கிறாருன்னா, ராகுல் காந்தி என்ன திடீர்னு அமைதி ஆயிட்டாரு, அம்பானி அதானி கிட்ட பணம் வாங்கிட்டாரா அப்படின்னு உருட்ட, திரும்ப படுக்க வச்சு சங்குல மிதிச்சிருக்கிறாரு ராகுல். சும்மா அத்திரடியா ஆயுதத்தை புடுங்கி திரும்ப அடிச்சிருக்கிறார். அதுல நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கு இந்த கும்பல். அப்புறம் நம்ம அக்கா, எப்போதும் மக்களுக்காக நிக்கிற வானதி சீனிவாசன் அக்காவுடைய சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள குவார்டர் பாட்டிலா கடந்திருக்கு. பத்திரிகையாளர்கள் அதை பற்றி கேள்வி எழுப்ப கதறி இருக்கிறார் நம்ம அக்கா. இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி சும்மா அத்திரடியான நடவடிக்கையில இறங்கி இருக்கிறாங்க. நாம இப்ப நிக்கிறது போர், தூக்கம் இல்லாம நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு தன் தொண்டர்கிட்ட பேசினது ஒரு பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே மோடி என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம பேசி ஒளறி அடி வாங்கிட்டு கிடக்குறாரு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் 2019 நான்லாம் பயங்கரமான ஆளு, சும்மா தெரிக்க விடுவேன், ஜௌக்கித்தாரு அர்த்தத்தாரு இந்தத்தாருன்னு பேசிட்டு இருந்தாரு. இப்போ பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல, செஞ்சதையும் சொல்ல முடியாது, செஞ்சதை சொன்னா புடனிலே விழுவோம். அப்புறம் என்ன பண்றதுன்னு ஜிக்கு தெரியல. அதனால இப்ப என்ன பண்ணிட்டுறாருனா, இஸ்லாமியர்களுக்கு நாட்டை கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு உங்க தாலியை பிடிங்கி கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர்கள் அவங்கள அந்த அதர பழசா இருக்கிற, எப்போதும் அவர்களுடைய ஆயுதமா இருக்கிற, எப்பவுமே அதை வச்சு ஜெயிக்கலான்னு குள்ள நரித்தன வேஷம் போடுற அந்த ஸ்லோகனை தூக்கி கையில வச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்தா இஸ்லாமியர்கள் தலையெடுத்துருவாங்க அப்படின்னு பயங்கரமா தலையெடுத்துருவாங்கன்னா தலையை எடுத்துருவாங்கல்ல, தலைஞ்சிருவாங்க. ஏன்னா எங்க ஊர் பாஷையில பேசி நீங்க தப்பா அதை புரிஞ்சுக்க கூடாது. அப்ப காங்கிரஸ் வந்தா இஸ்லாமியர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு செய்தியை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ரெண்டாவது மூணாவதுலயும் வச்சு செஞ்சிட்டாங்க மக்கள். இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதானி அம்பானியை தூக்கிட்டு வந்து நிக்கிறாரு நம்ம ஜி. வேலையில போன ஓனான தூக்கிட்டு வீட்டுக்குள்ள விட்ட கதையாகி போச்சுங்க. இப்ப குத்துதே குடையதே நம்ம ஐயா கதர்றாரு அப்படி என்ன சொன்னாரு தெரியுங்களா? ஆமா, இவ்வளவு நாளா பேசிக்கிட்டே இருந்தாரு அதானி அம்பானி அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார்ல ராகுல், அதனால திடீர்னு ஒரே நாள்ல நிப்பாட்டிட்டாரு. இவ்வளவு இறுக்கமா மௌனமா இருக்காரு, ஏன் அதானி அம்பானியை பற்றியே பேசுறது இல்ல அப்படின்னு அடிச்சுட்டு, ஏன் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து நீங்க இந்த தேர்தலுக்கு, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எக்கச்சக்கமா பணத்தை வாங்கிட்டீங்களோ, அதான் கம்முன் இருக்கீங்களோ அப்படின்னு புதுசா உருட்டுறாரு. இன்னும் பார்த்தா அதானி அம்பானி வீட்டுல வாசல்ல உட்காந்து புரோக்கர்களை பார்த்தவர் நம்ம ஐயா மோடி. இது உலக அறிஞ்ச உண்மை. திடீர்னு திருப்புறாரம்மா, ஏன்னா நாக்காளி ஆடிருச்சான், இனி இவர் பதவிக்கு வரமாட்டாராம், எப்படியாவது அந்த பதவி அடையணும்னு தனக்கு இதுவரையும் காசை அள்ளி கொட்டின நன்றிங்களவே முடிச்சு விடுறதுக்கு ட்ரை பண்ணுது இந்த பீஸு, சரிங்களா? அதனால என்ன பண்றாரு, அதானி அம்பானி வச்சு நீங்க கோடிக்கணக்கில் வாங்கிட்டீங்களோ, அதானி அம்பானி கிட்ட எவ்வளவு கருப்பு பணம் வாங்கினீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காருங்க. இந்தியாவில் இருக்கவங்களுக்குலாம் மூளையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் மோடி? அதானி அம்பானி கூட அவங்க சொந்த விமானத்துல போய் வெளிநாட்டுக்கு போய் ஆஸ்திரேலியால போய் சுரங்க வாங்குறீங்க, வெளிங்க இங்க இலங்கையில போய் நின்னுகிட்ட அத்தனை மின்சார யூனிட்டும் அதானி பேர்ல தான் வரணும்ன்றீங்க. ஹிடன்பர்க்னு ஒரு அறிக்கை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த அறிக்கையுடைய போட்டோவோட நீங்களும் அவரும் உட்கார்ந்திருந்தது, நீங்களும் மோடியும் அதானியும் உட்கார்ந்திருந்த போட்டோவை தூக்கிட்டு வந்து ராகுல் காட்டுறாரு எங்கே, பார்லிமெண்ட்டுக்குள்ள. அதுக்கு தானே பயந்து கதறி இப்படியே எல்லா குற்றட்டும் வெளியே வந்துட போதியா, இந்த பையன முதல்ல இங்கிருந்து பத்தணும்னு சொல்லிட்டு தானே அவர் என்னைக்கோ பேசின மோடின்ற சமாச்சாரத்தை தூக்கிட்டு வந்து ஒரே நாள்ல தீர்ப்பு சொல்லி, தீர்ப்பு ராகுல் காந்தி கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் எம்பி பதவிய விட்டு தூக்கிட்டு, அதோட அவருடைய வீட்டை காலி பண்ண வச்சு அவரை தெருவில் போக சொல்லி என்னென்ன அட்ராசிட்டி பண்ணீங்க, ஏன் நினைக்கிறீங்க?
இந்த அதானி அம்பானிக்குமான, அதானி அம்பானி மோடிக்குமான கள்ளக்கூட்டு தெரிஞ்சிடக்கூடாது. இவங்க மூணு பேருக்குமான நெருக்கம் உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இதுக்குள்ள ஏதோ உள்வேளை இருக்குன்றத மறைக்க நீங்க என்னென்ன டிராமா பண்ணீங்க, அதெல்லாம் நாங்கெல்லாம் தெரியாதவங்க நினைச்சிட்ருங்களா மிஸ் மோடி? அதுக்கப்புறம் பெரிய டிராமாலாம் பண்ணீங்கல்ல, 32% இருந்துச்சு காங்கிரஸ் காலத்துல பணக்காரங்க கட்ட வேண்டிய வருமான வரி 32%. அந்த வருமான வரி கிடைச்சாலே பாதி விவசாயிகளை காப்பாத்திடலாம், பாதி ஊருக்கு பள்ளிக்கூடம் கட்டிப்படலாம், பாதி ஊருக்கு ரோடு போட்டுடலாம், மின்சாரம் கொடுத்துடலாம், டாய்லெட் கட்டி கொடுத்துடலாம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, 32% அந்த பணக்கார ஏழைகளுக்கு 22% மாத்துனீங்க. எங்க தலையில டீசலுக்கு 100 ரூபா, பெட்ரோலுக்கு 120 ரூபா, கேஸ் சிலிண்டர் 1200 ரூபான்னு எங்க தலையில அந்த வரியை போட்டீங்க. கஞ்சிக்கு இல்லாத நாங்க சுமையோட சுமையா அந்த வரியும் சேர்த்து சுமந்தோம். ஆனா உங்க நண்பர்களுக்காக நீங்க வரியவே 32% இருந்து 22% நீங்க குறைச்சிங்க. அது மட்டுமா பண்ணீங்க, 16 லட்சம், 20 லட்சம்ன்றாங்க, 25 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல, 25 லட்சம் கோடிய வாரா கடனாக்கி உங்க நண்பர்களுக்காக தள்ளுபடி பண்ணீங்க. பணக்காரங்க வாங்கின கடனை அவங்களால கட்ட முடியலன்னு அதை தள்ளுபடி பண்ணீங்க. ஆனா ஏழை விவசாயி வாங்கின கடனுக்கு அவமானப்பட்டு தற்கொலை பண்ணான், பொண்ணுங்க தற்கொலை பண்ணாங்க, அதை நீங்க வேடிக்கை பார்த்தீங்க. நீங்க வந்து சொல்லிட்டுறீங்க, ஒரே நாள் ராத்திரியில நீங்க கருப்பு பணத்தெல்லாம் வாங்கிட்டீங்களான்னு. என்ன மிஸ்டர் மோடி, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? தங்கத்துக்கு 15% எங்களுக்கு வரி போடுவீங்க, ஆனா பணக்கார ஏழைகளுக்கு வைரத்துக்கு 3% போடுவீங்க. நீங்க வந்து ராகுல கேக்குறீங்க, அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ராம்நகருக்கு இன்டர்நேஷனல் அந்தஸ்தை கொடுத்து, ராம்நகர் ஏர்போர்ட்டுக்கு இன்டர்நேஷனல் அந்தஸ்தை கொடுத்து ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற பணக்காரனும் பெரிய பெரிய ஆளுகளும் இங்க வந்து இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களே. நாங்க மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தணும், அதை இன்னும் பெரிய அளவுல டெவலப் பண்ணணும்னு லட்சம் தடவை வந்து நின்று பேசணுமையா? அது உங்க காதல ஏறல, ஆனா உங்க பணக்கார நண்பன் அம்பானிக்கு ஒண்ணுன்னா பதறீங்களே. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இந்த பக்கம் ராகுல் காந்தி பார்த்து என்ன பண்றீங்க, நைட்டோ நைட்டா பணம் வந்துருச்சா, கருப்பு படத்துல எவ்வளவு வாங்கினீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க அப்படியே கையை செய்விட்டு இப்படியே போறாளுன்னு நினைச்சீங்களா? சும்மாவே அடிச்சு ஓட விடுவோம், இப்படி தொக்கா வந்து சிக்குனா துவச்சிட மாட்டோம். நம்ம ஆளுதாங்க ராகுல் காந்தி எப்பவுமே சும்மா சதற விடுவாரு, நேற்று சிரிக்காம வச்சு செஞ்சிருக்கிறாரு. மோடிஜி மோடிஜி மோடி, கூல்டவுன் கூல்டவுன் கூல்டவுன், அவசரப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் செத்த அமைதியா இருங்களே அப்படின்னு ஆரம்பிச்சு துவச்சு தொங்க போட்டிருக்காருங்க. எனக்கெல்லாம் கேட்க கேட்க சந்தோஷம், அது இந்தி வீடியோ தான், ஆனா ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப கேட்டேன், நமக்கு இந்தி ஓரளவுக்கு தெரியும்ன்றனால. அடுத்து ஒரு அட்டி விட்டாரு பாருங்க, பேசாம மோடிஜி ஒண்ணு பண்ணுங்க, சிபிஐ இடி எல்லாத்தையும் அதானி அம்பானி வீட்டுக்கு அனுப்புங்களே. ஏன்னா நீங்க தான் அங்க இருந்து நான் பணம் வாங்கிட்டேன்றீங்கல்ல, வீட்டுக்கு அதானி அம்பானி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, சிபிஐ இடி அனுப்பி ஒரு விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மொத்தமா தலையில இடிய போட்டாச்சு, ஏன்னா என்ன நடந்தாலும் நான் அதானி அம்பானிய பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிற மோடி தலையில டம்மடி இடி இறக்கிருக்கிறது. அவர் என்ன நினைச்சாரு, எதை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லுவாங்கன்னு, நீ இடியையும் சிபிஐயும் அனுப்பியா, விசாரணைக்கு அனுப்புவா அப்படின்னு சொன்னதுல தொட நடுங்கி போயிட்டாருன்னா பாருங்க. நம்ம ஜி காலம் மாறிக்கிட்டே இருக்குங்க, அவர் சொல்றாரு காலம் மாறிக்கிட்டே இருக்கு, நண்பர்களை கூட தன் பதவிக்காக தூக்கி எறிய சிலர் தயாரா இருக்கிறாங்க. யாரு? நம்ம மோடியே தனது சொந்த நண்பர்களை தாக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்க உட்காந்து உட்காந்து இந்த ஆளை காப்பாத்துனா அது அதானிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குங்க. அதுவும் இல்லாம மோடிஜி இன்னைக்குதான் மோடி ஜி எல்லாம், அவர் முதலமைச்சரா இருக்கும் போது அமெரிக்காக்காரன் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருந்தான். அமெரிக்காவுக்கு இவருக்கு விசாவே கிடையாது, அமெரிக்க நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கே தடை மோடிக்கு. மோடி ஊருக்குள்ளே நுழைய முடியாது. இந்தியா முழுக்கும் மோடிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு மோடிக்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு பெரிய கும்பல் இருக்குல்ல, டெண்டுல்கர் உட்பட அவங்க எல்லாம் மோடிக்கு எதிராக பேசின வீடியோஸ் இருக்கு, மதவாதத்திற்கு எதிராக பேசின வீடியோஸ் இருக்கு. இன்னைக்கு அத்தனை பேரையும் மதவாதம் பேச வைக்கிற கேடு கட்டத்தனத்தை இந்த மோடி செஞ்சிருக்காப்ல, சரியா?
அப்ப ஓடியவே தெருவுல தெரு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த போது அதானி தான் வைப்ரண்ட் குஜராத் என்கிற ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டம் நடத்தி மோடியை காப்பாத்தினது, இதை திசை திருப்பினது. அதுக்கப்புறம் முதலீட்டாளர் மாநாடு ஒண்ணு நடத்தி மாநிலத்திலே இவ்வளவு வசதி செய்த நம்ம ஜி பிரைம் மினிஸ்டர் ஆனா எம்பிட்டு வசதி செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு உருட்டி விட்டதே அதானி தான். அதுக்கப்புறம் அவர் தூக்கி நிப்பாட்டினது அம்பானி டாடா பிர்லா இருக்கிற மொத்த கோஷ்டியும். அதுக்கப்புறம் 2013 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்கார முதலாளிகள் மாநாட்டை டெல்லியில கூட்டி உங்க முதலீட்டுக்கு நான் கேரண்டி அப்படின்னு இன்னைக்கு கேரண்டி கொடுக்கிறாருல, அத முதலாளிகளுக்கு அன்னைக்கு கேரண்டி கொடுத்தவர் தான் நம்ம மோடி ஜி. நீங்க போய் எடுத்து படிங்க. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அன்னைக்கு முதலாளிகளுக்கு கொடுத்த கேரண்டி தான் இன்னைக்கு அவரை பிஎம்மா ஆக்கி வச்சிருக்கு. ஆனா கச்சார ஆடுதே, காலெல்லாம் ஆடுதே. அப்ப என்ன பண்ணுனா அவங்களவே தூக்கி மிதி, அவங்களே தூக்கி காலி பண்ணு. இவ்வளவு கேடுகட்டவர் தான் நம்முடைய ஜி. இவ்வளவு அழகா சொல்றீங்களே மிஸ்டர் மோடி, அதானி அம்பானி தான் உங்களுக்கு டெம்போவுல பணத்தை ஏத்தி அனுப்புறாங்களா? திரும்ப ஒரு அடி இல்ல கரெக்டா சொல்றீங்களா? கருப்பு பணத்தை கொடுத்தாங்களான்னு, அப்ப கருப்பு பணத்தை உங்களுக்கு டெம்போவுல ஏத்தி அனுப்புறது அதானி அம்பானி தானா? அந்த அனுபவத்துலதான் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு கழட்டிக்கிட்டு டொப்பு அப்படின்னு ஒரு அடி. மிஸ்டர் மோடி, பாஜகவினுடைய ஊழல் டெம்போவினுடைய ஓட்டுநர் யாரு, உதவியாளர் யாரு உலகத்துக்கே தெரியும். அது என்ன புதுசா ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு வரல ஜியை விட்டுருங்க அப்படின்னு கலாச்சாருங்க. ரொம்ப அடிங்க, மொட்டை அடிங்க. நீங்க அந்த மொட்டை கத்தி இருக்கும் வாழைப்பழத்தை கூட வெட்டாது, அந்த மொட்டை கத்தி வச்சே அடிச்சா எப்படி இருக்கும் அப்படி அடிச்சு அசிங்கமா போயிருச்சு நம்ம ஜிக்கு. உங்க ஊழல் வண்டி இருக்குல்ல, பாஜகவின் ஊழல் வண்டி, அதுக்கு எவ்வளவு கருப்பணம் அனுப்புனாரு என வாங்கி அனுபவத்தை தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்த. ரெண்டாவது, உங்க ஊழல் வண்டியை ஓட்டுறவ யாரு, கூட நிக்கிறவ யாருன்னு ஊருக்கே தெரிஞ்சு சும்மா வந்து இந்த பக்கம் உருட்டாதிய, வண்டியை மாத்து, உனக்கெல்லாம் அந்த சீனே கிடையாது அப்படின்னு சதைச்சு விட்டுருக்கப்புல. இப்ப புரியுதுங்களா? மோடி கும்பல சும்மா கதற விடுறதுல நம்ம ஜி ராகுல் ஜி தெளிவா இருக்காருங்க. இதுக்கு இடையில நம்ம அக்கா வானதி அக்கா பயங்கரமா பத்திரிகையாளர்கிட்ட ஆத்து ஆத்துன்னு ஆத்தி பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர், என்னக்கா உங்க ஆபீஸை சுத்தி சுத்தி குவாட்டர் பாட்டிலா கிடக்கு அப்படின்ட்டு இருக்காருங்க. ஐயோ, என் ஆபீஸ்லயா குவாட்டர் பாட்டிலா அப்படின்னு சுத்திட்டு நாளைக்கு கஞ்சாவை கூட வச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு நம்ம அக்கா மறந்துருக்கு. ஏகா உள்ள வசதியா உட்காந்து குடிச்சவே உங்களால தான் இருப்பேன். முதல்ல சிசிடிவி கேமரா வச்சு அவங்கள புடி, அதை விட்டுட்டு கதறது விடுக்கான்னு நான் அட்வைஸ் பண்ணிட்டேன்னா பாருங்களே. ஆக காவி கும்பலை கதற விடுவதும் மோடிய ஆயுதத்தை புடுங்கி அவன் ஆயுதத்தை வச்சு அவனை சதைச்சு விடுறது வேலைய நேத்து ரொம்ப கிளியரா ராகுல் செஞ்சிருக்காரு.